வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வழங்கும் சிலிண்டருக்கு ₹100 மானியம். வெளியான மிக முக்கியமான தகவல் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகளை அறிவிச்சிருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது, அதாவது மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம், சிலிண்டருக்கு ₹100 மானியம், அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, சுய உதவிக்குழு மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான 5 திட்டங்களை வந்து மக்கள் வந்து மிகவும் முக்கியமாக பார்த்துட்ருக்காங்க. இதில் வந்து இந்த திட்டத்தில் இந்த 5 திட்டங்களில் இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டமுமே முழுமையாக நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகளிர் சுய உதவிக்குழுக்கு வந்து தள்ளுபடி செய்து அந்த தொகையை ஒதுக்கியிருக்காங்க. நகை கடன் தள்ளுபடிக்கு தள்ளுபடி அறிவித்து தொகையை ஒதுக்கியிருக்காங்க, அதாவது 6000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பல்வேறு நிபந்தனைகளை வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே தற்போது வரைக்கும் வெளியாகலை. மேலும் கல்விக்கடன் குறித்து கல்விக்கடன் தள்ளுபடி குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே தற்போது வரைக்கும் வெளியாகலை. ஆனால் சிலிண்டருக்கு ₹100 மானியம் வழங்கும் திட்டம் வந்து பயனாளிகளை வந்து எந்த முறையில் தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அதன்படி 2 சிலிண்டர்கள் வைத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக உண்டு, அதாவது அரசாங்கம் வழங்கக்கூடிய மானியம் வந்து 2 சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு உண்டு. அதாவது ஜென்தன் கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஜென்தன் கணக்குனா மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பிஎம் உஜ்வலா திட்டத்தின் கீழ் வரக்கூடிய அந்த ஜென்தன் கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக உண்டு. அதுக்கடுத்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 100 சிலிண்டர் மானியம் 100 உண்டு. ஆல்ரெடி மத்திய அரசிடம் இருந்து சிலிண்டர் மானியம் யாரெல்லாம் பெற்றார்களோ அவர்களுக்கு ஃபுல்லாமே இந்த சிலிண்டர் மானியம் ₹100 உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தினுடைய அடுத்த செயல்பாட்டுக்கு வரக்கூடிய அடுத்த திட்டமாக இந்த சிலிண்டருக்கான ₹100 மானியம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கோட்டை வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.